Hello students, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிம்பதினா dice. So TNPSC group 1 சரி group 2 group 4 எல்லா எக்ஸாம்லயும் வந்து கேட்கக்கூடிய ஒரு டாபிக் தான் அந்த dice அப்படின்றது. இது எப்படி கேட்டாலுமே ஒரு 10 செகண்ட்ல எப்படி சால்வ் பண்றதுன்றத நான் சொல்லி தரேன். So max topic நல்லா பாத்துக்கோங்க. இது வந்து ஒரு டைஸ் ரெண்டு டைஸ் மூணு டைஸ் நாலு டைஸ் பத்து டைஸ் எத்தனை டைஸ் வேணால் வச்சு கேட்கட்டும். நான் சொல்கிற மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், வந்துடும். இது ஷார்ட்கட்டும் இருக்குது, லாஜிக்கும் இருக்குது, சரிங்களா? இப்போ ஜென்ரலாக ஒரே ஒரு டைஸை மட்டும் கொடுத்து இந்த எதார் நம்பருக்கு எய்த்தாப்பில் சப்போஸ் இந்த நாலு அப்படின்ற நம்பருக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு டைஸை கொடுத்து ஏதாவது ஒரு நம்பருக்கு பின்னாடி ஏதாவது நம்பர் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒன்றும் ஜென்ரலாக ஒரே ஒரு டைஸோட லாஜிக் டைஸ் ஜென்ரலாக எப்படி டைஸை உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கங்களையும் ஸோ ரெண்டு பக்கத்தையும் கூட்டினா என்ன வரும்னா ஏழுன்ற நம்பர் வரும். எதிர் இரு பக்கங்களை கூட்டினா கூட்டுத்தொகையை வந்து எவ்வளோ வரணும், ஏழுன்ற நம்பர் வரணும். அப்போ நாலுக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருந்தால் ஏழு வரும், நாலுக்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் இருந்தால் ஏழு வரும், மூணுன்ற நம்பர் இருந்தால் தான் ஏழு வரும். அப்போ நாலுக்கு ஆப்போசிட் என்னது மூணு. அதே மாதிரி சப்போஸ் ஆறுக்கு ஆப்போசிட்ல கேட்குறாங்கன்னா ஆன்சர் ஒன்று. அதே மாதிரி மூணுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து நாலு. இப்போ இந்த டைஸில் நான் இப்படி போட்டிருக்கேன், சப்போஸ் இப்படி போட்டுக்கலாம், இந்த இடத்துல ஒன்று வரலாம், இந்த இடத்துல என்ன போடலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு போடலாம். நான் டைஸ் வந்து எழுதும்போது அதை இருக்கேன். அப்போ இப்போ இந்த குவஷனில் மூணுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லலாம், மூணுக்கு ஆப்போசிட் நாலு சொல்லலாம், ஆறுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லலாம், ஒன்று சொல்லலாம், அஞ்சுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லலாம், ரெண்டுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த டைஸோட லாஜிக், சரிங்களா? ஸோ ஒரே ஒரு டைஸை கொடுத்தா இப்படி தான், எதிரெதிர் பக்கங்களின் கூட்டுத்தொகை ஏழாக இருக்கணும். அது மட்டும் மைண்டில் வச்சுருக்கீங்கன்னா ஆன்சர் போட்டுடலாம். ஸோ அடுத்து ரெண்டாவது பாருங்கள். இப்போ ரெண்டு டைஸை கொடுத்துட்டு ஏதாவது நம்பரோட எதிர் பக்கம் கேட்குறாங்க. சப்போஸ் இந்த இதில் வந்து ஒரு மூணுன்ற நம்பருக்கு ஆப்போசிட் என்னது, மூன்று நம்பருக்கு என்ன ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மூன்று நம்பருக்கு ஆப்போசிட் என்ன இருக்குன்னு கேட்குறாங்கன்னா இப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக தான் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். ஸோ ரெண்டு டைஸ்லையும் இது ஆக்சுவலாக ஒரே டைஸ் தான், ரெண்டு முறை உருட்டப்பட்டிருக்கு. அந்த ரெண்டு முறையிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு வாட்டி காமிக்குது, இந்த மாதிரி ஒரு வாட்டி காமிக்குது, அப்படி தானே? அப்போ இதில் மூணுக்கு ஆப்போசிட் என்ன கேட்குறாங்க. அப்போ ரெண்டு டைஸ்லேயும் காமனாக ஏதாவது நம்பர் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், அப்படி தானே? ஸோ ரெண்டு டைஸ்லேயும் காமனாக தான் நம்பர் இருக்கா பாருங்கள். இப்போ ரெண்டு டைஸில் காமனாக என்ன நம்பர் இருக்குது, ஸோ ரெண்டுன்ற நம்பர் இருக்குது, ரெண்டு அப்படின்ற நம்பர் இருக்குது, இங்கேயும் ரெண்டுன்ற நம்பர் இருக்குது. இந்த ரெண்டுன்ற நம்பர்லேருந்து கிளாக் வைஸ் சுற்றுங்க, இங்கேருந்து ரெண்டுன்ற நம்பர்லேருந்தும் கிளாக் வைஸ் சுற்றுங்க. அப்போ இந்த ரெண்டுலேருந்து கிளாக் வைஸ் போனீங்கன்னா மூணு ஒன்று, ரெண்டுலேருந்து கிளாக் வைஸ் போனால் மூணு ஒன்று இப்படி எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த ரெண்டுலேருந்து கிளாக் வைஸ் போனீங்கன்னா அஞ்சு ஆறு நேராக எழுதிக்கோங்க, அஞ்சு ஆறு. அப்போ இந்த குவெஸ்சனில் மூணுக்கு ஆப்போசிட் என்னது அஞ்சு, ஒன்றுக்கு ஆப்போசிட் என்னது ஆறு. அப்போ இந்த ரெண்டுக்கு ஆப்போசிட் என்னங்க அப்படி சொல்லி கேட்குறாங்கன்னா இந்த எந்த நம்பருமே இல்லாத நம்பர் தான் ரெண்டுக்கு ஆப்போசிட். அப்போ இதில் எது இல்லை, ஸோ ஒன்று மூணு அஞ்சு ஆறு இங்கே ரெண்டு. அப்போ வேறு என்ன இருக்குது, இங்கே இல்லாத நம்பர் வேறு என்ன இருக்குது, நாலு. அப்போ நாலுன்ற நம்பர் தான் ரெண்டுக்கு ஆப்போசிட்டு. ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் ரெண்டு டைஸ். சப்போஸ் ஒரு மூணு டைஸை வச்சு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூணு டைஸை வச்சு கேட்குறாங்க. இப்போ மூணு டைஸை வச்சு கேட்டு ஏதாவது ஒரு நம்பருக்கு ஆப்போசிட்ல கேட்குறாங்க. ஸோ மூணு இது கொடுத்துட்டு ஏதாவது ஒரு நம்பருக்கு ஆப்போசிட். இப்போ எக்ஸாம்பிளாக மூணுன்ற நம்பருக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மூணுன்ற நம்பருக்கு ஆப்போசிட் த்ரீக்கு ஒரு ஆப்போசிட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த மூணுலேருந்து நீங்கள் என்னவா மாற்றணும்னா ரெண்டு டைஸாக மாற்றணும், அவ்வளோதான். பத்து டைஸ் கொடுத்தாலும் அதுலேருந்து உங்களுக்கு தேவையான ரெண்டு டைஸை மட்டும் எடுத்துக்கணும். ஸோ இந்த மூணுலேருந்து இப்போ பாருங்களேன், இது இதையும் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டும் காமனாக இருக்குது, ஆறும் காமனாக இருக்குது, ரெண்டு நம்பர் காமனாக இருக்குது. அதனால் அதை நம்ம எடுத்துக்கூடாது, ரெண்டு நம்பர் காமனாக இருக்கக்கூடியதை எடுத்துக்கூடாது, ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்கக்கூடியதை எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த டைஸும் இந்த டைஸுக்கும் ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்கா பாருங்கள். இல்லை, இங்கே இங்கேயும் காமனாகவே வேறு எதுவும் இல்லை, இங்கே 1, 2, 3, 4, 5, 6 காமனாக இல்லை. இதுக்கும் இதுக்கும் ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் காமனாக இருக்கா, 1, 1, 4 ஓகே, 3, 3 மட்டும் காமனாக இருக்குது. அப்போ இந்த டைஸையும் இந்த டைஸையும் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இது ரெண்டுத்தையும் மட்டும் எடுத்துகிட்டு அகைன் நம்ம என்ன பண்ணோம், இது ரெண்டில் காமனாக ஏதாவது ஒரு நம்பர் மட்டும் இருக்கான்னு பார்க்கணும். காமனாக என்ன நம்பர் இருக்குது, மூணுன்ற நம்பரே இருக்குது. அப்போ மூணு மூணு. அப்போ மூணுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவோம், கிளாக் வைஸ் இப்படியே சுற்றணும், இந்த மூணுலேருந்து கிளாக் வைஸ் சுற்றணும். அப்போ இந்த மூணுலேருந்து கிளாக் வைஸ் சுற்றினா என்னது 1, 4, இந்த மூணுலேருந்து கிளாக் வைஸ் சுற்றினா என்னது 6, 2, 6, 2. நமக்கு எக்ஸாம்பிள் க்வெஸ்சனில் என்ன கேட்டிருந்தாங்க, மூணுக்கு ஆப்போசிட் என்னவன்னு கேட்டாங்க. அப்போ இந்த நாலு நம்பரும் இல்லாமல் என்ன நம்பர் இருக்குது, ஸோ அஞ்சு அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. அப்போ இந்த அஞ்சுன்ற நம்பர் தான் எதுக்கு ஆப்போசிட்டு, மூன்ற நம்பருக்கு ஆப்போசிட்டு. ஸோ இதே மாதிரி பத்து டைஸ் எத்தனை டைஸ் நூறு டைஸ் கொடுத்து கேட்டாலும் நமக்கு தேவையான ரெண்டு டைஸை மட்டும் பிக் பண்ணாலே அது ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா நூறு டைஸ்லேயுமே ஆறு நம்பர் தான் இருக்க போகுது,
அப்போ ரெண்டு டேஸே போதும் அது கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் 4, 5, 6 அதெல்லாம் வந்து கஷ்டமான க்வெஸ்சன் கிடையாது. நமக்கு அதில் என்ன டைஸ் வேணும் அப்படின்றத மட்டும் எடுத்து ஆன்சர் பண்ணும். ஸோ இந்த டைப்பை தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. இது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சதுனாலே ஸோ டைஸ் அப்படின்றத ரொம்ப ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். வேறு எதுவும் போட்டு மைண்டை போட்டு குழப்பிக்க தேவையில்லை. ஸோ நான் மறுபடியும் அடுத்த டாப்பிக் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.